சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஹுக்கும் பாடல் பற்றி என்ன சொல்லியிருக்காருங்கிற மாதிரியான நியூஸ் இப்போ வந்து வெளியாகிட்டு இருக்கு. ஸோ வந்து அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். தலைவருக்கு ஹுக்கும் பாடல் எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு, என்னென்ன சொல்லியிருக்காரு தலைவர் அப்படிங்கிறதெல்லாம் வீடியோவில் நம்ம கவர் பண்ணலாம். வீடியோ எல்லாருமே சரி கடைசி வர பாருங்கள். ஸோ ஜெயிலர் இரண்டாவது பாடல் ஹுக்கும் வந்து ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய அளவில் வந்து ட்ரெண்ட் ஆகி வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு, பல ரெக்கார்ட்ஸுமே செஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த பாடல் வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு வந்துச்சு. காரணம் தலைவருடைய வாய்ஸு, வீடியோ, அது இதெல்லாம் வரப்போது சூப்பர் ஸ்டார் சம்பவம், அதனால வந்து எல்லாருக்குமே ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன். அதை வந்து சூப்பராகவே பூர்த்தி செஞ்சிருக்கு பாடல். ஏன்னா ரசிகர்கள் ரொம்ப ரொம்ப கொண்டாடுறாங்க. ஏன்னா காரணம் ரஜினிகாந்த் அவர்கள் தான். ரஜினிகாந்த் அவர்களை வந்து ஸ்க்ரீனில் காமிக்கிறாங்க, தலைவர் முறைக்கிறாரு, சிரிக்கிறாரு, ஸ்டைலாக இருக்காரு, ஸ்டைலாக நடக்கிறாரு, கிளாஸாக இருக்காரு, மாஸாக இருக்காரு, எல்லாத்தையும் சேர்த்து ஒரே இதில் வந்து கொடுத்து எல்லாரையுமே சரி மாஸ் பண்ணிட்டாங்க இந்த படக்குழுன்னு நம்ம வந்து சொல்லி ஆகணும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஃபேன்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தலைவருக்கு இந்த பாட்டு பிடிச்சிருந்துச்சா அப்படிலாம் சொல்லி கேட்டோம் அப்படின்னா, தலைவர் இந்த பாட்டெலாம் கேட்டுட்டு ஆக்சுவலாக அனிருத் அவர்கள்ட்ட போயிட்டு வந்து, எங்க இது தியேட்டரில் வந்து சும்மா தெரிக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாராமா, இது செமையாக இருக்குது, அண்ட் வந்து பேட்ட போகிற சாங்கை வந்து ரஜினி சார் ரெஃபரன்ஸும் சொன்னாராமா, அதுக்கே அந்த மாதிரி இது வந்து ஒரு வைப் இருக்குது அப்படிலாம் சொல்லி சொல்லிட்டு, வசனங்கள் தான் கொஞ்சம் வந்து ஓவராக இருக்கே, இதெல்லாம் தேவையான்னு கேட்கும்போது அதெல்லாம் படத்துக்கு ஏற்ற மாதிரி தான் சார் மேட்ச் பண்ணியிருக்கோங்கிற மாதிரிலாம் அனிருத் அவர்கள் சொன்னதாக வந்து சொல்கிறாங்க. பட் ஆனால் அவங்களாம் ட்ரூ ஃபேன்ஸ், அதனால் வந்து அந்த வசனங்கள் ஏன்னா உங்களுக்கு தெரியும், பேரை வந்து பறிக்க 100 பேர், பட்டத்தை பறிக்க 100 பேர், பேரை கெடுக்கிற 4 பேர், அந்த மாதிரிலாம் சில வசனங்கள்லாம் இருக்குது. சில ஹேட்டர்ஸ்க்கெலாம் அப்படியே செருப்படி கொடுக்குற மாதிரி வசனங்கள்லாம் இருக்குது. ஸோ அதுதான் தலைவர் வந்து கேட்டு சொல்லியிருப்போம், நம்ம வசனங்கள்லாம் கொஞ்சம் இருக்கேன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் இருக்க தான் செய்யணும், அதெல்லாம் பிளான் பண்ணி வைப்போம், வைக்கணும் சரிங்களா. அப்போ தான் சில பேருக்கு வந்து செருப்பை வந்து சாண்டில முக்கி அடித்த மாதிரி வந்து வலிக்கும். ஏன்னா போகிற இடம் மேடையெல்லாம் ஏறிட்டு சும்மா இருக்கிறவன் கிறுக்கனெல்லாம் வந்து சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கானுங்க சில பேர்லாம். அவங்களுக்குலாம் சிறப்பால் அடிக்கணுங்கிறதுக்காகவே அந்த வசனங்கள்லாம் வைக்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து தலைவர் அதெல்லாம் பார்த்துட்டு வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காரு. அவருக்குமே பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு, அனிருத்தவர்களை ரொம்ப பாராட்டி இருக்கு. காவாலா பாட்டு அளவுக்கு வந்து இந்த பாட்டையுமே ரஜினி சார் ரொம்ப ரசித்து கேட்டதாக வந்து ஒரு நியூஸுங்க சரிங்களா. ஸோ இதெல்லாம் இப்படிலாம் போய்கிட்டு இருக்கு. இன்னும் பல ரெக்கார்ட்ஸ் இந்த பாடல் செய்ய போகுதுங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். உங்களோட கருத்தை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள் மறக்காமல், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பல அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன்.